Hi, hello, welcome to my channel. So, now in this video, I am going to ask you a doubt. That is, sleeve and bodice are not matched. In this case, you can see that the body is extra. So, we are going to complete the sleeve. Sleeve and bodice are not matched. So, here we are complete the body is a little bit. So, this problem actually is where you can cut the body cut in the problem. So, this problem is how to rectify this. So, this is the blouse. This is the green color, black color. You can cut the body So, now இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன பட்டி துணி கொடுத்து இது கூட ஜாயின் பண்ணி இத எப்படி பாடிஸ் கூட அட்டாச் பண்றோம்ன்றத நான் காட்டுறேன் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் ப்ராப்ளம் இருந்தா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லீவை வந்து கம்ப்ளீட்டா பிரிச்சு எடுத்துருங்க ஸ்லீவ்ல வந்து நம்ம பீஸ் அட்டாச் பண்ண பிறகு இத வந்து நம்ம வந்து பாடிஸ் கூட நம்ம அட்டாச் பண்ண போறோம் சோ ஸ்லீவை வந்து கம்ப்ளீட்டா பிரிச்சிட்டு இதுக்கு வந்து ஒரு சின்ன பட்டி துணி மாதிரி கொடுக்க போறோம் Body tuniyo in the sleeve வந்து 1 meter power thikku namakku vandu kittadatta or 1 inch vandu inda patti tuni vandu idu kuda join panna ungalku vandu correct ah match aidum so adukku vandu pathina indha maari or chinna piece of fabric eduthunga tuniyoda nalla pakkathula ipdi vechi therichu idu namba idu turn panna porom idu kuda pathina ungalku vandu same black color illama na vandu indha fluorescent green kudukkumbodhu endha edathla correct ah thekkra adu eppadi turn panni attach pandrendradhu ungalku konja theriva puriyum இந்த இடத்துல வந்து ஈவனா இத மார்க் பண்ணிக்கலாம் இங்க கீழ இருக்குலையா இங்க இருந்து இது cross ஆ போய் இது கூட இது கனெக்ட் ஆகும் இது கூட இவ்ள கனெக்ட் ஆகும் அடுத்து இத நம்ம கட் பண்ணி எடுத்துறலாம் இத மடிச்சு தேக்க கொஞ்சம் துணி விடணும் அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நம்ம கட் பண்ணிக்கலாம் துணியை இந்த ஸ்லீவோட அட்டாச் பண்ண பிறகுதான் நீங்க ப்лауஸ் கூட இத அட்டாச் பண்ணனும் சோ எப்பவுமே தேக்கிறதுக்கு முன்னாடி ப்лауஸ வந்து ஸ்லீவ் கூட வெச்சு நம்ம செக் பண்ணிக்கணும் சோ இது வந்து ப்лауஸோட ஷோல்டர் பாயிண்ட் சோ இந்த ப்лауஸோட ஷோல்டர் பாயிண்டோ ஸ்லீவோட மிட் பாயிண்டோ ஒண்ணா மேட்ச் அப் ஆகற மாதிரி இப்படி வைங்க வெச்சு இது வந்து கரெக்ட்டா எண்ட் வரைக்கும் போறதான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கங்க இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்லீவ் வந்து கரெக்ட்டா எண்ட் வரைக்கும் போல கரெக்ட்டா ஒரு 1 ல இருந்து 1.5 இன்ச் வரைக்கும் எனக்கு வந்து துணி வந்து எக்ஸஸா இருக்கு இது அதிகமா இருக்கு அதனால என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் ஸ்லீவோட கொஞ்சம் பீஸ் அட்டாச் பண்ண பிறகு தான் இத நீங்க ப்лауஸோட அட்டாச் பண்ணனும் சோ இப்போ அதை எப்படி ஜாயின் பண்றத நான் காட்டுறேன் சோ ஃபர்ஸ்ட் வந்து இது கூட ஜஸ்ட் இப்படி வெச்சு இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா ஒரு தையல் போட போறோம் தையல் போட்டு இத ஓபன் பண்ணி அதுக்கு மேல ஒரு படிமான தையல் போட போறோம் தச்சு முடிச்ச பிறகு பாத்தீனா உங்களுக்கு இப்படி இருக்கும் இத ஜஸ்ட் ஓபன் பண்ணி இப்போ இதுக்கு மேல ஒரு படிமான தையல் போட போறோம் சோ எப்பவுமே ஒட்டு துணி அட்டாச் பண்ணும்போது அதுக்கு மேல படிமான தையல் போடினா அது பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு நிக்கும் சோ அதே மாதிரி இன்னொரு சைடு நம்ம ஜாயின் பண்ணிரலாம் மேல வந்து கொஞ்சம் ரெண்டு மடிப்பு மடிச்சிட்டு அத வந்து இது கூட ஜாயின் பண்ணி இப்போ இதையும் அதே மாதிரி நம்ம தைக்க போறோம் இப்ப ஷோல்டரோட சென்டர் பாயிண்டோ நம்ம ஸ்லீவோட சென்டர் பாயிண்டோ ஒண்ணா வரமே மேட்ச் பண்ணி இப்போ இத நம்ம மெஷர் பண்றோம் மெஷர் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பெர்ஃபெக்ட்டா அது வந்து கரெக்ட்டா உங்களுக்கு வந்து ஃபினிஷ் ஆயிருக்கு பாத்தீங்களா சோ இங்க எப்பவுமே தேக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி டபுள் செக் பண்ணிட்டு இப்போ நம்ம தேச்சு நம்ம அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு வந்து ஸ்லீவோ பாடிஸோ ஈவனா உங்களுக்கு ஃபினிஷ் ஆகும் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ்ஸ் வந்து அட்டாச் பண்ணிட்டோம் பட்டி துணி வச்சு சோ இத நான் க்ளோஸ் பண்ணிறேன் க்ளோஸ் பண்ணி பாக்கும்போது இந்த பாடி ஃபேப்ரிக்கும் இதுவும் எப்படி எக்ஸாக்ட்டா மீட் ஆகுது பாருங்க சோ அதே மாதிரி கீழேயும் உங்களுக்கு பட்டி துணி வரைக்கும் பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு வந்துரும் சோ இந்த இடத்துல நீங்க இந்த பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக்க போட மறந்துட்டீங்கனா உங்களுக்கு வந்து இது ரெண்டும் ஒண்ணா மேட்ச் ஆகாது ரொம்ப அன்னிவனா இருக்கும் நீங்க இந்த இதே சைஸ்ல கொஞ்சமா விட்டு நீங்க தைக்கும் போது போடும்போது உங்க ஃபிட்டிங்கும் கரெக்டா இருக்காது சோ இப்போ இத கீழ இருந்து நம்ம இத கம்ப்ளீட்டா தேச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம் சோ ஒன்ஸ் வந்து தேச்சு முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா இப்போ நான் டர்ன் பண்ணி காட்டுறேன் நம்ம வந்து நார்மலா 1 இன்ச் வந்து பட்டி துணி வச்சு நம்ம தேச்சோம்
சோ ஆனா வந்து நம்ம அடி லாம்பெட் பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோதான் ஃபேப்ரிக் வந்து தேவைப்படும். அந்த அந்த ஃபேப்ரிக்காக மட்டும்தான் நம்ம வந்து இவ்வளோ பெரிய பீஸ் அட்டாச் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் தையலுக்காகவும் நம்ம பாடிஸோட தீம் அளவன்ஸ், அதாவது தையல் எவ்வளோ விடுறீங்களோ அதே தையல் அளவு தான் ஸ்லீவுக்கு விடணும். ஸோ பாடிஸ் வந்து ஒன்றுலேருந்து 1.5 இன்ச் நீங்கள் தையலுக்கு விடுறீங்கன்னா அதே 1.5 இன்ச் நீங்கள் ஸ்லீவுக்கு தையல் விடலைன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். ஆனால் நீங்கள் ஸ்லீவை ஒன்ஸ் தைச்சு முடித்த பிறகு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் நீங்கள் அட்டாச் பண்ண பீஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக தெரியும் தவிர உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஃபிட் ஆகிடும். அடுத்து வந்து காமனாக பண்ணுற மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸோட ஆம்பெட் அடியில் பார்த்தீங்கன்னா மேலும் கீழும் இருக்கும் ஸ்லீவ்ஸ். அதாவது ஒரு ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இன்னொரு ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ நிறைய பேர் இதை வந்து பிக்சர் எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க எனக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஸ்லீவை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணுறது, எதுக்காக ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் வருதுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஸோ இப்போ அதோட ப்ராப்ளம் ஏரியா பார்த்தீங்கன்னா ஷோல்டர். ஸ்லீவை ஜாயின் பண்ணுறது நிறைய வாட்டி சொல்லியிருந்தேன், ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டும் நம்மளோட ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட்டும் ஒன்றா மீட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து கரெக்டாக வரும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட், ஆனால் என் ஷோல்டர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து என்னோட ஷோல்டர் லைன். ஸோ என்னோட ஷோல்டர் லைன் இங்கே இருக்கு, ஸ்லீவ் வந்து இங்கே இருக்கு. ஸோ இதுக்கு இடைப்பட்ட இடைவெளி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 இன்ச் நியர்பை இருக்கு. ஸோ இதோட ப்ராப்ளம் தான் உங்களுக்கு இந்த இடத்துல மேலும் கீழும் வரும். ஓகே, ஸோ இதை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணணும்னா வெரி சிம்பிள், ஸ்லீவை கம்ப்ளீட்டாக பிரிச்சுருங்க. பிரிச்செடுத்து இந்த ஸ்லீவோட சென்டரும் ஷோல்டரோட சென்டரும் ஒன்றா மேட்சப் ஆகிற மாதிரி வச்சு நம்ம வந்து தைச்சோம்னா இந்த ப்ராப்ளம் 100% உங்களுக்கு வராது. ஸோ அடுத்த ப்ராப்ளம் எதுக்காக இப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டோட பட்டி துணியோ பேக்கோட துணியோ ஒன்றா மீட்டப் ஆகலைன்னா அதை ஈவன் படுத்துறதுக்காக நம்ம ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் நல்லா இழுத்து பிடிச்சி நம்ம தைக்கும் போது இங்கே மேலே இருக்க துணி உங்களுக்கு இழுக்கும். ஸோ அதோட ப்ராப்ளமும் உங்களுக்கு இப்படி வரும். ஸோ இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும்னா ஃபஸ்ட் இந்த ஸ்லீவை கம்ப்ளீட்டாக பிரித்து நான் ஜாயின் பண்ணி காட்டுறேன், அப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்லீவ்ஸை வந்து கம்ப்ளீட்டாக இதுலேருந்து எடுத்துட்டேன். இது வந்து ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட். ஓகே, ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட்டோ இந்த ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டோ, ஸோ இது ரெண்டும் ஒன்றா மேட்சப் ஆகிற மாதிரி வச்சு வந்து கரெக்டாக இது எங்கே முடியுதோ அந்த இடத்துலேருந்து நம்ம இதை தைக்க ஆரம்பிக்கணும். எனக்கு வந்து கரெக்டாக இந்த இடத்துல முடியுதுன்னா நான் இங்கேருந்து இதை வந்து இந்த அளவுக்கு சீம் அலவன்ஸ் கொடுத்து இதை கம்ப்ளீட்டாக இது வரைக்கும் தைப்பேன். ஹாஃப் த வே வந்த பிறகு கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை கரெக்டாக டேர்ன் பண்ணி இந்த சென்டரில் தான் வருதான்னு பார்த்துக்குங்க. ஸோ ஹாஃப் த வே வந்த பிறகு சென்டரில் இல்லைன்னா கொஞ்சமாக தையல் பிரிச்சுட்டு இந்த சென்டரில் வந்து முடித்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராது. ஸோ இப்போ இதை தைச்சு கரெக்டாக நான் எப்படி ரெக்டிஃபை பண்ணுறேன்னு நான் காட்டுறேன். மிட் பாயிண்ட் வரும்போது கொஞ்சமா நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு அங்கிருந்து வந்து சென்டர் வந்து கரெக்டா இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ண பிறகு நீங்க தைக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டும் ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட்டும் ஒன்றா மேட்சப் ஆகுது. ஸோ இப்போ நான் வந்து கரெக்டான ட்ராக்ல இருக்க நம்ம அப்படியே தைச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். சப்போஸ் அது மேட்சப் ஆகலைன்னா நீங்க அதை பிரிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டா உங்களுக்கு வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவும் நம்மளோட ஷோல்டரோட சென்டரும் நல்லா ஈவனா உங்களுக்கு மேட்சப் ஆயிருக்கு. இப்போ நான் அதை ஸ்லீவை டர்ன் பண்ணி காட்டும் போது பாருங்கள், ஸோ ஸ்லீவ் வந்து பர்ஃபெக்ட் லைனில் இருக்குது. ஓகே, ஸோ ஈவனாக உங்களுக்கு வந்து ஃபினிஷ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல வந்து ப்ராப்ளம் வரும்போது, அதாவது இந்த இடத்துல வந்து ஈவனாக வரலைன்னா உங்களுக்கு கீழே வரைக்கும் உங்களுக்கு ஈவனாக வராது. ஓகே, ஸோ எப்போவுமே வந்து இதை ஈவன் பண்ணால் மட்டும்தான் இது ஈவனாக வரும். இல்லாட்டி நீங்கள் வந்து துணியை வந்து இதுக்கேற்ற மாதிரி இழுத்து பிடிச்சி தைக்க வேண்டியது வரும். ஆனால் இப்போ என் கேஸில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை, ஜஸ்ட் லைக் தட் மேலேருந்து நம்ம தைச்சிருக்கோம். ஏன்னா நமக்கு வந்து ஸ்லீவ் வந்து நம்ம பர்ஃபெக்டாக ஆல்டர் பண்ணதுனால நம்ம ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சி நெக்ஸ்ட் டைம் வித் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வீடியோ. டேக் கேர், பை பை.